ஹாய் கைஸ், நான் உங்கேஷ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, த ரியல் கேம் ஆஃப் சைனா, அதாவது சைனாவுடைய உண்மையான முகம் வெளியே வந்திருக்கு, அதுதான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஒரு வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்கா எப்படி வல்லரசு நாடா மாறினாங்களோ, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சைனாவும் வல்லரசு நாடா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சைனாவுடைய உண்மையான முகத்தை பார்க்க போறோம். அண்ட் அது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்தும் இன்னைக்கும் இந்த கொரோனா பத்தின என்ன அப்டேட் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மீட்டர் தள்ளி நிற்க, அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒரு மீட்டர் தள்ளி நின்னா வந்து கொரோனா பரவுறது கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இப்போ வந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26 அடி வந்து கொரோனா வைரஸ் வந்து பரவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டருங்கிறது வந்து வெறும் 3.5 அடி, அண்ட் 26 அடி வந்து கொரோனா வைரஸ் பரவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று, மும்பையில் தாராவி அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, தாராவி அப்படிங்கிற ஒரு இடத்த ஒரு மாஸ் சிட்டியாக சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஸ்லம்ஸ்னால் வந்து குப்பங்கள் அதிகமாக இருக்கிற, நிறைய சின்ன சின்ன வீடுகளில் வந்து நெருக்கடியாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த தாராவி அப்படிங்கிற ஒரு இடம் மும்பையில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த இடத்துடைய பரப்பளவு கேட்டிங்கன்னா, சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் டைப்பில் வந்து இந்த தாராவி இருக்கும். அண்ட் இந்த தாராவியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இருந்துட்டுருக்காங்க, 1 மில்லியன் மக்கள் இருந்துட்டுருக்காங்க. இதில் 56 வயசு ஒருத்தருக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 கடைகள் இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஏகப்பட்ட 300 ஃப்ளாட்ஸ் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த தாராவி ஃபுல்லாகவே இப்போ மறுபடியும் லாக்டவுன் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா, ரொம்பவே நெருக்கடியான ஒரு சுற்றுச்சூழலில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நீட்னஸ்ஸே இருக்காது அந்த இடம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பாதிச்சிருக்கும்போ. ஸோ இந்தியாவில் கொரோனாவுக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது சைனாவுடைய கேமை பார்த்துடலாம். அதாவது இப்போ ஹோல் நாடுகளும் வந்து இப்போ ஐசோலேஷன் வார்டில் இருந்துகிட்ருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் வந்து ஹோல் நாடுகளும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத கண்டிஷனில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அண்ட் சைனா வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட 60% ஆஃப் கம்பெனி, ஒரு பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், ஒரு டெஸ்லாவாக இருக்கட்டும், இல்லை கிட்டத்தட்ட ஜான்வரியிலே வந்து 8950 கம்பெனிஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன, மாஸ்க், இந்த கிளவுஸ் அண்ட் வென்டிலேட்டர்லாம் தயாரிக்கிற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 8950 கம்பெனி ஏற்கனவே இவங்க ப்ரீ பிளான்டாக வந்து ஜான்வரியிலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சைனா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா கம்பெனியும் எல்லா மக்களும் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வந்து கார்னர் மட்டும், அதாவது எல்லா நாடுகளுடைய எல்லைகள் மட்டும் மூடப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது எல்லா நாடுகளுடையும் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாஸ்க் எல்லாமே தட்டுப்பாடாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லாருக்கும் வந்து, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கடன் நாட்டு நான் வந்து இது எல்லாத்தையுமே தாரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவாக இருக்கட்டும், அதாவது அமெரிக்காவுக்கு அதிகமாக கடன் கொடுத்த நாடுகளில் வந்து சைனா தான் இப்போ நம்பர் 1 இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்குலாம் ஏகப்பட்ட மாஸ்க்லாம் வந்து அனுப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளும் இப்போ சைனாட்ட இருந்தால் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அதாவது என்னென்னா, நம்ம அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கிற மாஸ்க் அது இதெல்லாம் வந்து பற்றாக்குறையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாஸ்க் கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட 417% வந்து அவங்களுடைய லாபத்தை அதிகரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ்க் தயாரிக்கிறதும் வந்து பணம் அச்சிடுறது 2-1 அந்த மாதிரி வந்து சைனாவுடைய வளர்ச்சி இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இனி சாப்பாடு அண்ட் குளிக்கிறதுக்கு சோப்பு அது இதுன்னு, அதாவது சைனாவில் வந்து இல்லாத ப்ராடக்டே கிடையாது. சைனாவுக்கு என்ன, சைனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவுடைய அதாவது சைனாவுக்குள்ளே நம்ம போய் எந்த தொழிலும் தொடங்க முடியாதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த பொருள் எடுத்தாலும் மேட் இன் சைனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியும். அண்ட் சைனாவுக்குள்ளே போய் எந்த பொருள் எடுத்தாலும் வந்து அதாவது அவங்க சைனா மேடாக தான் இருக்கும். அதாவது இந்தியா மேடுன்னு பார்க்குறது இங்கே கஷ்டம், அங்கே வந்து ஃபாரின் மேடு பார்க்குறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து சைனா வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து ராஜதந்திரமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா எப்படி பெரிய ஆளாக ஆனாங்க அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் ஒரு பெரிய ஒரு நகரம். அதாவது அமெரிக்கா நம்பர் 1 இருந்துட்டு இருந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி இருந்த கண்டிஷனில் வந்து அமெரிக்கா வந்து ஹோல் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அதாவது என்னென்னா, நம்மளுடைய எல்லை பரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தப்போ வந்து ரஷ்யாவும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு. இந்த வேர்ல்டு வாரில் வந்து ஹோல் நாடுகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும் நின்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகளும் சண்டை போட்டாங்க, ஆனால் சண்டை போட்டதுக்கான ஆயுதம் வாங்கினது அமெரிக்கா கிட்ட இருந்து. ஸோ அமெரிக்காவுக்கு எல்லா காசும் போச்சு, அண்ட் அங்கேருந்து வந்து ஆயுதங்கள்லாம் போச்சு. ஃபைனலி வந்து
காசு எல்லாமே அமெரிக்கா கிட்ட ஆயிடுச்சு, அண்ட் ஜெயிச்சதும் அமெரிக்கா ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா வந்து நம்பர் ஒன் நாடு, அதாவது சூப்பர் பவர் நாடாக மாறிச்சு. இப்போ அதே மெத்தட் தான் சைனா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ், அந்த வைரஸை வந்து எல்லா நாடுகளுக்கும் பரப்பியிருக்காங்கன்னு வந்து எல்லா ஃபாரின் ஊடகங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக போயான்னு தெரியாது. ஸோ ஒருவேளை பரப்பியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பிளான் இதுவாக தான் இருக்கும். அதாவது எல்லா நாடுகளுக்கும் பரப்பியாச்சு, எல்லா நாடும் இப்போ டவுனில் இருந்துட்டு இருக்கு, அவங்க மட்டும் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இருந்து இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க, காசு எல்லாமே சைனாவுக்கு போக ஆரம்பிக்கும். சைனா பிகம் அ சூப்பர் பவர். அதாவது என்னன்னா அமெரிக்காவை, அமெரிக்கன் பொருளாதாரம், அதாவது என்னன்னா ஹோல் வேர்ல்ட்லேயே வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கன் கண்ட்ரி தான். அதாவது கிட்டத்தட்ட 170,000 பேர் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் நேற்று சொன்ன ஒரு அறிக்கையில் என்னன்னா 200,000 அமெரிக்கர்கள் வர வந்து இதில் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்காவை அடியோடு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் இந்த வைரஸுடைய டிசைனும் அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அது என்னன்னா 14 நாளைக்கு அப்புறம் தான் இது என்னங்கிறதே தெரியணும். அண்ட் இது வந்து வயசான ஆளுங்களை தான் அதிகமாக பாதிக்கணும் அப்படிங்கிற ஹோல் பிளான்டோடு தான் இந்த வைரஸை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த கொரோனா ப்ராப்ளங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சைனா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எந்த நாடுகளும் எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்கள அவங்களுக்கே காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறப்போ சைனாவை கொஸ்டின் கேட்க முடியாது. எல்லோரும் இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சைனாக்கிட்ட இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வைக்கப்படும். சைனா உங்ககிட்ட இருந்து எப்படி இந்த கொரோனா வைரஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி நான் போடுற நியூஸஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக வரும். அண்ட் தேங்க்யூ கைஸ்.